ராதே கிருஷ்ணா, அழகிய கிருஷ்ண காலை. கிருஷ் மார்னிங். ஒரு நாளும் சூழ்நிலை கைதி ஆகிடாதீங்க. இந்த சூழ்நிலை சரியில்லை, என் கூட இருக்கிறவர்கள் சரியில்லை, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் சரியில்லை, அதனால் என் வாழ்க்கையில் நான் முன்னேற முடியலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு குற்றம். தாமரை பார்த்துருக்கலா? இந்த தாமரை வந்து சாதாரணமாக சொல்லுவோம், சேற்றில் மலர்ந்த செந்தாமரை அப்படின்னு சொல்லுவோம். சேத்துல தான் தாமரை செடி வளர்றது. ஐயோ நான் சேத்துல இருக்கேனே அப்படின்னு அது கவலைப்படலை, நன்னா வளர்றது. அழகான தாமரை ஜம்முன்னு பூக்கிறது. எல்லாருமே ஆனந்தமாக அந்த தாமரையை எடுத்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். ரோஜா செடி வெறும் முள்ளு செடி தானே, அச்சோ நான் முள்ளாக இருக்கேனே அப்படின்னு ரோஜா யோசிக்கலை. அது பாட்டுக்கு அழகாக வளர்றது, ஜோராக மொட்டு விட்டு பூ பூக்கிறது. ஆஹா ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு எல்லாருமே ரோஜாவை ரசிக்கிறோம். இந்த ரெண்டு செடிகள் ரெண்டு பூக்களையுமே கவனித்து பாருங்கள், எத்தனை அழகாக இதுகள் வளரக்கூடிய சூழ்நிலை இல்லாட்டி சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவான விஷயங்கள். ஆனால் அந்த தாமரையும் ரோஜாவும் நம்ம எல்லாரையுமே மயக்கிறது. ஏன்னா அதனுடைய அந்த சூழ்நிலை மேலே குற்றம் சுமத்தாத, பழி சுமத்தாத ஒரு குணம். பிரஹ்லாதன் ஒரு நாள் கூட தன்னுடைய சூழ்நிலையையோ சுற்றத்தையோ குற்றம் சொல்லலை. நாமஜபம் பண்ணான், ஜெயிச்சு காட்டினான். அதனால் இன்னைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சூழ்நிலையை குற்றம் சொல்லாதீங்க. இதில் தாண்டி எப்படி நாம் ஜெயிச்சு வரணும் அதை மட்டும் கவனிங்க, நிச்சயமாக ஜெயம் உண்டு. ராதே கிருஷ்ணா. ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.